ஓம் சாந்தி. 12/5/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. ராம் என்று நிராகார்தான் சொல்லப்படுகிறார். சீதையின் ராமரை சொல்வதில்லை. யக்ஞம் தவம் முதலியவற்றினால் நீங்கள் புண்ணியாத்மா ஆக மாட்டீர்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரரை பரமாத்மா என்று சொல்ல மாட்டார்கள். ஸ்ரீமத் கிடைக்கின்றது, ஆனால் ஸ்ரீமத் ஒன்றும் கிருஷ்ணருடையதல்ல. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தமோ பிரதான் ஆவதால் அனைவரும் தமோ பிரதான் ஆகிவிட்டுள்ளனர். படைப்பவர் நிச்சயமாக படைப்புகளை படைப்பார். தமோ பிரதான புத்தி இருக்கிற காரணத்தால் இவ்வளவு கூட புரிந்து கொள்வதில்லை. யாருக்கு தானம் செய்கின்றனரோ அவர்களும் தூய்மை இல்லாதவர்கள். பாரதம் போன்ற தானம் செய்யும் கண்டம் வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் சமர்ப்பணம் ஆவதால் தாங்கள் பிறகு 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணமாகி விடுவீர்கள். இது வியாபாரமாகும். நாங்கள் உங்கள் மீது சமர்ப்பணமாகிறோம் என்றால் தாங்களும் கூட 21 தடவை சமர்ப்பணமாகி விடுகிறீர்கள். பாபா சொல்கிறார், எதுவரை நீங்கள் ஆத்மா தூய்மையாகவில்லையோ அதுவரை நான் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாபாவை மறந்ததால் நீங்கள் எவ்வளவு தூய்மை இல்லாமல் மற்றும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். என்னிடம் சரணடைகிறீர்கள். இப்போது ராமணன் மூலம் 63 பிறவிகளின் துக்கமுடையவர்களாகிவிட்டீர்கள். ஒரு சீதையின் விஷயம் அல்ல, மனிதர்கள் அனைவருமே சீதைகள். ராமாயணத்திலோ கதை எழுதி வைத்துள்ளனர். பாபா சொல்கிறார், நான் வந்து இயற்கையின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். பாரதம் ராவணனால் சாபமிடப்பட்டுள்ளது, அதனால் துர்கதி ஏற்பட்டுள்ளது. இந்த பெரிய சாபமும் கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் தூய்மை ஆவீர்கள். வேறு எந்த ஓர் உபாயமும் கிடையாது. யாருடைய எண்ணமும் சொல்லும் சமமாக உள்ளதோ அவர்தான் உண்மையான சேவாதாரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/5/2021 அவ்யுக்த சமிச்சை. கர்மத்தில், பேச்சில், தொடர்பு சம்பந்தத்தில் அன்பு, நினைவு மற்றும் ஸ்திதியில் மூழ்கியிருக்க வேண்டும். யார் எந்த அளவு அன்பில் கலந்தவர்களாக இருப்பார்களோ அவர் அந்த அளவே அன்பில் கலந்தவராக இருக்க முடியும். இந்த அன்பில் ஐக்கியமான நிலையையே மனித ஆத்மாக்கள் ஜோதியில் ஐக்கியமான நிலை என்று கூறிவிட்டார்கள். தந்தை மீதான அன்பை நீக்கிவிட்டு ஐக்கியம் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டனர். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் அன்பில் ஐக்கியமாகி இருந்தீர்கள் என்றால் மற்றவர்களையும் கூட எளிதில் தனக்கு சமமாக, தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/5/2020 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் சம்பூர்ண முழுமையாக தூய்மை ஆகிறீர்களோ அப்போதுதான் பாபா உங்களின் பலி சமர்ப்பணத்தை அங்கீகாரம் செய்வார். தனது மனதை கேளுங்கள், நாம் எந்த அளவு தூய்மையாகியிருக்கிறோம். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் இப்போது குஷி குஷியுடன் பாபா மீது பலியாகிறீர்கள், ஏன்? பதில்: ஏன் என்றால் நீங்கள் அறிவீர்கள், இப்போது பலி சமர்ப்பணம் ஆகுமானால் பாபா 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணம் ஆகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதுவும் தெரியும். இப்போது இந்த அவிநாஷி ருத்ர ஞான யஜ்ஜத்தில் மனிதர்கள் அனைவருமே அர்ப்பணம் பலி பொருளாக ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முதலிலேயே குஷி குஷியுடன் தங்களின் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. ஓம் சாந்தி. ஷோ பகவான் வாக்கு. நிச்சயமாக தம்முடைய குழந்தைகளுக்கு தான் ஞானம் கற்றுத்தருகிறார், அதாவது ஸ்ரீமத் தருகிறார். ஏ குழந்தைகளே அல்லது ஏ பிராணிகளே, சரீரத்திலிருந்து பிராணன் வெளியேறி விடுகிறது அல்லது ஆத்மா வெளியேறி விடுகிறது, இரண்டும் ஒரே விஷயம்தான். ஏ பிராணி அல்லது ஏ குழந்தாய், நீ பார்த்திருக்கிறாய் எனது வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் இருந்தன மற்றும் எவ்வளவு புண்ணியங்கள் இருந்தன
கணக்கோ சொல்லப்பட்டுள்ளது, உங்கள் வாழ்க்கையில் அரை கல்பம் புண்ணியம், அரை கல்பம் பாவம் நடைபெறுகின்றது. புண்ணியத்தின் ஆஸ்தி பாபாவிடம் இருந்து கிடைக்கிறது. அவரை ராம் என்று சொல்கின்றனர். ராம் என்று நிராகார்தான் சொல்லப்படுகிறார். சீதையின் ராமரை சொல்வதில்லை. ஆக இப்போது இங்கு வந்து பிரம்மாமுக வம்சாவளி பிராமணராகின்ற குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் வந்துள்ளது. நிச்சயமாக அரைக்கல்பமாக நாம் புண்ணிய ஆத்மாவாக இருந்தோம், பிறகு அரைக்கல்பம் பாவ ஆத்மாவாக ஆனோம். மேலும் எப்போது உங்களுடைய 84 பிறவி சக்கரம் முடிவடைகிறதோ அப்போதுதான் நான் வருகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வந்தீர்கள், இப்போது கடைசி இற்றுப்போன நிலையில் இருக்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், சத்தியத்தில் மனிதர்கள் என்ன கர்மம் செய்கின்றனரோ அது அகர்மமாகின்றது. அதாவது அங்கே ராவணன் சத்தியுகத்தில் கிடையாது, ராவண ராஜ்யமே கிடையாது. ஏனெனில் அது சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயம் சொர்க்கம் கிடையாது. சத்தியுகத்தில் ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது, வேறு எந்த ஒரு கண்டமும் கிடையாது. ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். பாரதம் போன்ற தானம் செய்யும் கண்டம் வேறு எதுவுமே கிடையாது. பாபா, நீங்கள் எப்போது வருகிறீர்களோ நாங்கள் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம். ஏனென்றால் நாங்கள் சமர்ப்பணம் ஆவதால் தாங்கள் பிறகு 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணம் ஆகிவிடுகிறீர்கள். இது வியாபாரம். அனைவரும் ராவணன், அதாவது 5 விகாரங்கள் என்ற சிறையில் உள்ளனர். அதனால் நரகத்தில் நுழைகின்றனர், துக்கத்தில் அழைக்கின்றனர். இதிலிருந்து எங்களை விடுதலை அடைய வையுங்கள். ஒருவருடைய விஷயம் கிடையாது, பாபா புரிய வைக்கிறார். முழு உலகமும் ராவணனின் சிறையில் உள்ளது. ராவண ராஜ்யம் அல்லவா, ராமராஜ்யம் வேண்டும் என சொல்லவும் செய்கின்றனர். காந்திஜியும் கூட சொன்னார் ராமராஜ்யம் வேண்டும் என்று. சன்னியாசிகள் ஒருபோதும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். ஆகவே தந்தைதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்க வந்துள்ளார், படைத்து கொண்டும் இருக்கின்றார். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஞானக்கடல் பதீத பாவனர் என யாரை அழைக்கின்றோமோ அவரே நம் முன் அமர்ந்து நமக்கு படிப்பு சொல்லி தருகின்றார். பாபா சொல்கிறார், நான் வந்து இயற்கையின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். பஞ்ச தத்துவமான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதனால் ஆன இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றார். எனது ஜென்மம் மனிதர்களுடையது போல் கிடையாது, நான் கர்ப்பத்தில் வருவது கிடையாது. நீங்கள் அனைவரும் கர்ப்பத்தில் வருகிறீர்கள். சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை இருக்கும். ஏனென்றால் அங்கே எந்த விகாரமும் கிடையாது தண்டனை பெறுவதற்கு. அதனால் அது கர்ப்ப மாளிகை என சொல்லப்படுகிறது. இங்கே விகர்மம் செய்கின்றனர், அதற்கான தண்டனை கூட பெற வேண்டியுள்ளது. அதனால் கர்ப்ப ஜெயில் என சொல்லப்படுகிறது. இங்கே ராவணர் ஆட்சியத்தில் மனிதர்கள் பாவம்தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா வந்து வரம் தருகிறார். ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, சம்பத்தி வான்பவ, அனைத்து சுகங்களின் ஆஸ்தி தருகின்றார். உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தருகிறார். அந்த படிப்பின் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். இந்த புதிய படைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூய்மையாகாமல் நீங்கள் முக்தி தாமம் செல்லவும் முடியாது. ஜீவன் முக்தி தாமத்தில் முதன் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு வரிசை கிரமமாக மற்ற தர்மங்கள் வந்தன. வரதானம், சோம்பலின் பல்வேறு ரூபங்களை முடித்துவிட்டு சதா உற்சாகத்தில் இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாகுக. ஸ்லோகன், யாருடைய எண்ணமும் சொல்லும் சமமாக உள்ளதோ அவர்தாம் உண்மையான சேவாதாரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/5/2021 இன்றைய சுவமான், நான் தீவிரமாக முயற்சி செய்யும் ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். தற்சமயம் மாயாவின் யுத்தம் சோம்பலின் ரூபத்தில் பல்வேறு வழிகளில் நடைபெறுகிறது. இந்த சோம்பலும் கூட ஒரு விசேஷ விகாரம்தான். இதை முடித்து வைப்பதற்கு சதா உற்சாகத்தில் இருங்கள். வருமானத்தை சம்பாதிப்பதற்கான உற்சாகம் இருக்குமானால் சோம்பல் முடிந்து போகும். அதனால் ஒருபோதும் உற்சாகத்தை குறைக்கக்கூடாது. யோசிக்கிறோம்,
செய்கிறோம், செய்யத்தானே போகிறோம். ஆகிவிடும், இவை அனைத்தும் சோம்பலின் அடையாளங்கள். அத்தகைய சோம்பலுடன் கூடிய பலமற்ற சங்கல்பங்களை முடித்துவிட்டு இதையே யோசியுங்கள். அதாவது, எதை செய்ய வேண்டுமோ, எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதை இப்போதே செய்ய வேண்டும். அப்போது உங்களை தீவிர புருஷார்த்தி என சொல்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகின்றார், பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவாக எப்படி ஆவோம் என்ற கேள்விக்கு பதில் அவரே புரிய வைக்கிறார். எக்ஜம் தவம் முதலியவற்றினால் நீங்கள் புண்ணியாத்மாக மாற்றீர்கள், அது பக்தி மார்க்கம். இதனால் எந்த ஒரு மனிதரும் புண்ணியாத்மா ஆவதில்லை. இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், நாம் புண்ணியாத்மா ஆகிக் கொண்டிருக்கிறோம். அசுர வழிமுறையினால் பாவாத்மா ஆகி ஆகியே ஏணிப்படியில் இறங்கியே வந்துள்ளோம். எத்தனை முறை நாம் புண்ணியாத்மா ஆகிறோம் மற்றும் சுகத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் இது யாருக்கும் தெரியாது. அந்த தந்தையை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவரைத்தான் பரம்பிதா பரமாத்மா என சொல்கின்றனர். பிரம்மா விஷ்ணு சங்கரரை பரமாத்மா என சொல்ல மாட்டார்கள். வேறு யாரையும் பரமாத்மா என சொல்ல முடியாது. இச்சமயம் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா என சொல்கிறீர்கள். ஆனால் பிரஜாபிதாவை ஒருபோதும் பக்தியில் நினைவு செய்வதில்லை. அனைவருமே நிராகார் தந்தையைத்தான் நினைவு செய்கின்றனர். ஓ காட் ஃபாதர், ஓ பகவான் என்ற சொல்லைத்தான் வெளிப்படுத்துகின்றனர். ஒருவரை மட்டும் நினைவு செய்கின்றனர். மனிதர்கள் தங்களை காட் ஃபாதர் என சொல்லிக்கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரும் கூட தங்களை காட் ஃபாதர் என சொல்லிக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு சரீரத்தின் பெயரோ உள்ளது தானே. ஒரே ஒரு காட் ஃபாதருக்கு மட்டுமே தம்முடைய சரீரம் என்பது கிடையாது. பக்தி மார்க்கத்திலும் கூட சிவனுக்கு அதிகம் பூஜை செய்கின்றனர். இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், செவ்வாபாய் இந்த சரீரத்தின் மூலம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹே குழந்தைகளை, எவ்வளவு அன்போடு சொல்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார். நான் அனைவரையும் தூய்மை ஆக்குவதற்காக சத்கதி அளிக்கும் வள்ளலாக உள்ளேன். மனிதர்கள் பாபாவுக்கு மகிமை செய்கின்றனர் இல்லையா? ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வருகிறார். நிச்சயமாக எப்போது கலியுகத்தின் கடைசி சமயமோ அப்போதுதான் வருவார். இப்போது கலியுகத்தின் கடைசி என்பதால் நிச்சயமாக அவர் வந்துள்ளார். உங்களுக்கு கிருஷ்ணர் கற்பிக்கவில்லை, ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஆனால் ஸ்ரீமத் ஒன்றும் கிருஷ்ணருடையதல்ல. கிருஷ்ணரின் ஆத்மாவும் கூட ஸ்ரீமத் மூலம் மீண்டும் தேவதையாக ஆகியிருந்தது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்போது நீங்கள் அசுர வழியில் செல்பவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், எப்போது உங்களுடைய 84 பிறவியின் சக்கரம் முடிவு அடைகின்றதோ அப்போதுதான் நான் வருகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வந்தீர்கள், இப்போது கடைசி இற்றுப்போன நிலையில் இருக்கிறீர்கள். மரம் முழுமையாக இற்றுப்போய்விட்டது என்றால் முழு மரமும் அப்படியே ஆகிவிட்டது. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தமோப்பிரதானம் ஆவதால் அனைவரும் தமோப்பிரதானம் ஆகிவிட்டுள்ளார்கள். நான் மனித சுஷ்டியின் விதையாக இருக்கின்றேன் என்று புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ராவணனின் சிறை. ராமாயணத்தில் ராவணனின் சிறையில் சீதை இருந்தால் என்று அந்த கதையல்ல இது. ஆனால் உண்மையில் சிவபாபா கூறுகிறார், அனைவரும் ராவணன். ராவணன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் 5 விகாரங்கள் என்ற சிறையில் அடைந்துள்ளனர். அதனால் துக்கத்தில் அழைக்கின்றனர். எங்களை இதிலிருந்து விடுவியுங்கள். ஒருவருடைய விஷயம் கிடையாது. பாபா புரிய வைக்கிறார், முழு உலகமுமே ராவணனின் சிறையில் உள்ளது. ராவணராஜ்யம் அல்லவா? ராமராஜ்யம் வேண்டும் எனவும் சொல்லவும் செய்கின்றனர். காந்திஜி கூட சொன்னார் ராமராஜ்யம் வேண்டும் என்று. சன்னியாசிகள் ஒருபோதும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். ஆகவே இந்த துக்கத்திலிருந்து விடுபட வைத்து நமக்கு உண்மையான சுகத்திற்கான வழியை காட்டுகிறார் தந்தை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாவாத்மா யார், புண்ணியாத்மா யார் என்று கூறுகின்றனர். பாருங்கள், இப்போது புண்ணியாத்மாவாக ஆக வேண்டும்.
ஏனென்றால் எந்தளவு புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதை நன்றாக செக் செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் எந்த ஒரு மனிதரும் புண்ணியாத்மா ஆவதில்லை. இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், நாம் புண்ணியாத்மா ஆகி கொண்டிருக்கிறோம். அசுர வழிமுறையினால் பாவாத்மா ஆகி ஆகியே ஏனிப்படியில் இறங்கியே வந்துள்ளோம். எத்தனை முறை நாம் புண்ணியாத்மா ஆகிறோம் மற்றும் சுகத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் இது யாருக்கும் தெரியாது. சத்யுகம் திரேதாயுகத்தில் புண்ணியாத்மாவாக இருந்தோம், திரேதா துவாபர யுகத்தில் பாவாத்மாவாக ஆகி கொண்டே வருகின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் எனக்கு சமர்ப்பணம் ஆகிறீர்கள். இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் சம்பூர்ண முழுமையாக தூய்மையாகிறீர்களோ அப்போதுதான் பாபா உங்களுக்கு உங்களின் பலி சமர்ப்பணத்தை கூட அங்கீகாரம் செய்து கொள்வார். தனது மனதை கேளுங்கள், நாம் எந்த அளவு தூய்மையாக ஆகியிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், இப்போது பலி அதாவது சமர்ப்பணம் ஆவோமானால் பாபா 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணம் ஆகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதுவும் தெரியும். இப்போது இந்த அவினாஷி ருத்ர ஞான யஜ்ஜத்தில் மனிதர்கள் அனைவருமே அர்ப்பணம் பலி பொருளாக ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முதலிலேயே குஷி குஷியுடன் தங்களின் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்கிறீர்கள். ஆகவே இதனை நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி.